ஜூலை 30 இன்றைய புனித பேதுரு கிறிஸ்தாலோகு இத்தாலி நாட்டில் 380 வாக்கில் இமோலா என்ற இடத்தில் பிறந்தவர் பேதுரு. இமோலா மறை மாவட்டாயர் கொர்னேலியூஸ் இவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். பேதுருவின் கல்வி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட ஆயர் பின்னாளில் அவரை திருத்தொண்டராகவும் திருப்பொழி செய்தார். பேரரசர் 3 வாலண்டியனின் ஆதரவு இருந்ததால் இவர் தலைமை திருத்தொண்டராகவும் பொறுப்பேற்றார். இவருடைய காலத்தில் ஓரியல்பு கோட்பாடு பரவி வந்தது. இதனை பின்பற்றியவர்கள் கடவுளின் வாக்கு மனிதராவதற்கு முன்பு இயேசுவிடம் இறைமை, மனிதம் என்னும் 2 இயல்புகளும் இருந்தன. ஆனால் வாக்கு மனிதரான போது மனிதம் இறைமையில் கலந்து மறைந்து இல்லாமல் ஆகிவிட்டது. இவ்வாறு இயேசுவிடம் இருந்தது இறைமை மட்டுமே என்று பறைசாற்றி வந்தார்கள். இதற்கு எதிராக வலுவான ஆதாரங்களுடன் பேதுரு போதித்தார். திருத்தூதர்களின் நம்பிக்கை, திருமுழுக்கு யோவான், அன்னை கன்னி மரியா, வாக்கு மனிதரானதன் மறைபொருள் போன்றவற்றை தெளிவாக, அதே வேளையில் எளிய மொழி நடையில் மக்களுக்கு விளக்கி மறைவுரை நிகழ்த்தியவராக இருந்தார். சிறந்த பேச்சாளராக மட்டுமல்ல, மக்களுடைய விடுதலைக்காக பல நிலைகளிலே உழைத்த ஒரு புனிதராகவும் இருக்கிறார். இப்புனிதர் 450 இவர் இறைவனிடத்திலே இணைகின்றார்.